வணக்கம், வாங்க இன்னைக்கு வித்தியாசமான கோழி சம்பல் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க, சட்டியில் எண்ணெய் காய வச்சுங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே இந்த சிக்கனை அதில் பாருங்க, இந்த மாதிரி அரை வேக்காடா அரை வேக்காடா வந்தோடனே இந்த மாதிரி கோழி எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், எல்லாம் சிக்கன் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் பாருங்கள், ஒரு ஸ்டார்ப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, அவ்வளோதான் போட்டுக்குங்க. போட்டு இது வந்து சிராயின்னு சொல்லுவோம், இது இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கொஞ்சோன்னு கருவேப்பிலை போடுங்க. இஞ்சி பூண்டு போடுங்க. தேவையான அளவு போட்டுங்க. நான் ஒரு கிலோ கோழிக்கு நான் செய்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு வந்து ஒரு நாலு வெங்காயம், நாலு அஞ்சு பார்த்துங்க, இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை இப்போ வதக்குங்க, நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பட்டை மிளகாய் வந்து இதை ஊற வச்சு நல்லா அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதோட சேர்த்துங்க. தேவையான அளவு உங்களுக்கு உரப்பு பார்த்து சேர்த்துங்க. பாருங்க, இதை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதோட பாண்டான் லீஃப் சொல்லுவாங்க, இது வாசனைக்கு போடுறது நல்லாயிருக்கும். இது இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்தளவு வதங்கிடுச்சு. ரெண்டு தக்காளி சின்னதாக அதில் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ பாருங்கள், எல்லாம் இந்தளவு வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த மசாலா வாடையெல்லாம் போக கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த அளவு கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் சிக்கன் அதில் சேர்த்துருங்க. சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், எல்லாம் ரெடியாச்சு. இந்த அளவில் மல்லித்தலை போட்டுருங்க. போட்டுட்டு பாருங்கள், எல்லாம் ரெடியாச்சு. கோழி சம்பல் ரெடியாச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நெய்ச்சோறுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.